அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னாக்கா ஹைப்போதைராய்டிசம், அதாவது இந்த தைராய்டோடைய சுரப்பிகள் கம்மியாக சுரக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடியது தான் இந்த ஹைப்போதைராய்டிசம். இதுக்கான எளிமையான ஒரு பயிற்சி தான் நம்ம யோகாவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலந்திர பந்தா, அப்படின்னா சின் லாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய சின்ன வந்து நம்ம லாக் பண்ணும் போது நம்மளுடைய தைராய்டோடைய கிளாண்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகும், அதிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து நார்மலாக சுரக்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. ஸோ கம்ஃபர்டபுளாக ஒரு பொசிஷன், அதாவது மெடிடேட்டிவ் போஸ்டரில் நம்ம உட்காரோம். ப்ரிஃபரபிள் நம்ம வந்து பத்மாசனத்தில் உட்கார்றது ரொம்பவே அவசியம். நம்மளுடைய முட்டி பகுதியில் நம்ம கைகளால் நம்ம ஒரு சப்போர்ட் எடுத்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உட்காந்துருக்கோம். இதில் வந்து ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஷோல்டர் நல்லா ரெய்ஸ்டாக இருக்கணும். மூச்சை நல்லா உள்ளிழுத்து மூச்சை வெளியே விடும்போது மெதுவாக நம்ம கழுத்தை குனிஞ்சு நம்மளுடைய சின்ன வந்து நம்ம தொண்டையோடைய குழியில் லாக் பண்ணுறோம். இதை நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்டி ஃபீல், நம்ம எக்ஸேல் கம்ப்ளீட்டாக எக்ஸேல் பண்ணதுக்கப்புறமா இந்த சின்ன வந்து லாக் பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்ம தொண்டையில் ஒரு கம்ப்ரெஷனையும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு மூச்சை நல்லா ஹோல்ட் பண்ணுறோம். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தபடி நம்மளுடைய தலையை நம்ம லிஃப்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம தினசரி ஒரு 10 தடவை நம்ம காலையிலையும் சாயந்தரமும் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய தைராய்டோடைய செக்ரீஷனை அதிகரிக்கிறோம். குறிப்பாக தைராக்சினுடைய ஹார்மோனுடைய செக்ரீஷனை அதிகரிக்கிறோம்.